மீட்டிங் போட்டாங்க, நானும் கலந்துகிட்டேன், நீலகிரி எம்பி நான் கலந்துகிட்டேன், ஈரோடு எம்பி, கோயம்புத்தூர் எம்பி, திருப்பூர் எம்பி, நாமக்கல் எம்பி எல்லாரும் கலந்துகிட்டோம். அப்ப கலந்துட்டு சொன்னது என்ன காரணத்தினாலும் ஓட்டு போட முடியல, அதற்காக கொங்கு மண்டலத்தை நீங்கள் புறக்கணித்து விடக்கூடாதுன்னு சொன்னார். அதனால நான் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டினுடைய அமைச்சராக இருக்கிற பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கிற ஏவா வேலு கலந்துகிட்டார். அப்ப அவர் பேசும்போது சொன்னார், நீங்கள் என்ன கேட்பீர்கள் உங்களுக்கு தெரியும், ஒருவேளை கொங்கு மண்டலத்தில் திமுகவுக்கு ஓட்டு போடலன்னு கொங்கு மண்டலத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புறக்கணித்து விடுவாரோ என்ற ஐயம் உங்களுக்கு இருக்கிறது. நான் நல்ல செய்தியோடு வந்திருக்கிறேன், எந்த மக்கள் நமக்கு வாக்களிக்கவில்லையோ அந்த மக்களை நம் பக்கம் திருப்ப வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்பதற்காக முதலமைச்சராக இருக்கிற அந்த மு க ஸ்டாலின் அவர்கள் 1000 கோடி ரூபாயை கட்டுமான வசதிகளுக்காக இந்த பகுதியை வழங்கியிருக்கிறார் என்று அவர் குறிப்பிட்டார். எதுக்கு சொல்றேன்னா, சட்டமன்ற தேர்தலில் நீங்க ஓட்டு போடுறீங்கன்னு வருத்தம் இல்ல, அதற்கு பிறகும் சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்காவிட்டாலும் அந்த மக்களினுடைய மனதை மாற்றி நம் பக்கம் திருப்ப வேண்டும், அதற்கு என்னென்னலாம் செய்யலாம் என்று சிந்திக்கின்ற ஒரு தாயுள்ளம் கொண்டவர் தான் கோட்டையிலே முதலமைச்சராக இருக்கிறார். அதனால நீ உதயசூரியன் ஓட்டு போடுன்னு சொல்றோம். இன்னொன்று, இந்த 4 மாதம் ஆட்சியில் நாங்கள் என்ன செஞ்சிருக்கோம், என்ன சொல்லி ஓட்டு கேட்டோம், அதெல்லாம் செஞ்சிருக்கோமான்னு பார்க்கணும்ல. நாங்கள் என்ன சொல்லி ஓட்டு கேட்டோம், தேர்தல் அறிக்கை என்ன சொன்னோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கரோனா நோயினால் வாழ்வாதாரங்களை இழந்து 6 மாசம் கடல்ல போக்குவரத்து இல்ல, நடைபாதையில பொறிகடல வைத்த கூட பொறிகள் வைக்க முடியல, சுண்டல் வைத்த முடியல, இட்லி கடை கிடையாது. இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரருக்கும் 4000 ரூபாய் ஊக்கத்தொகையாக தருவோம் சொன்னோம். அப்போ நாங்க சொன்னப்ப எதிர்கட்சியெல்லாம் எப்படி முடிவு கொடுக்க முடியாது, ஏற்கனவே தமிழ்நாடு அரசு கடல் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் முதலமைச்சராக பொறுப்பேற்ற ஒரே மாதத்தில் அந்த 4000 ரூபாயை 2 கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வழங்கிய ஒரே முதலமைச்சர் இந்தியாவிலே நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான். அதே மாதிரி சொன்னதெல்லாம் செஞ்சிருக்கோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சாதாரண தாய்மார்கள் குழந்தைகள் பயன்படுத்துகின்ற ஆவின் பால், நாங்களாம் சின்ன பையனா இருக்கும்போது பணக்காரங்க வீட்டில் தான் பால் இருக்கும், ஏழை பால் தான் பார்ப்போம், நீராக தான் குடிப்பாங்க. ஆனால் இன்னைக்கு பால் எல்லா வீட்டுக்கும் வந்துருச்சுல்ல, எல்லா குழந்தைக்கும் தேவையில்ல, அந்த பால் விலையை 3 ரூபா குறைக்கணும்னு சொன்னாங்க, முடியாதுன்றார் எடப்பாடி பழனிசாமி. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் குறைப்போம்னு சொன்னோம், வந்த 10வது நாள் 1 லிட்டர் பாலுக்கு 3 ரூபாயை குறைக்கிறது நாங்கள் தான். பால் பரவாயில்ல, அது எங்களுடைய லிமிட்ல இருக்கு, பெட்ரோல் யார்கிட்ட இருக்குன்னா மோடி கையில இருக்கு, பெட்ரோல் விலையை குறைக்கணும்னா இந்தியாவில் இருக்கிற எல்லா தலைவர்களும், நான் நாடாளுமன்றத்தில் இருக்கேன், பார்லிமெண்ட்ல எல்லா தலைவர்களும் மோடியினுடைய காலத்தொட்டு கூடாத குறைய ஏழை எளிய மக்களுக்கு டிரான்ஸ்போர்ட்ல பஸ் கட்டணம் ஏறுது, ஏன் நீ பெட்ரோல் விலை ஏத்தனா பஸ் கட்டுறது ஏத்துறான், இப்படி ஒன்னு ஒன்னா ஏறும். சாதாரண மக்கள் டூ வீலர்ல போறவங்க, டிவிஎஸ் பிட்டில போறவங்க, சாதாரண ஸ்கூட்டர் வச்சிருக்கீங்க, மோட்டர் சைக்கிள் வச்சிருக்கீங்க, எல்லாம் கஷ்டப்படுறாங்க, பெட்ரோல் விலையை குறைங்க, டீசல் விலையை குறைங்க, கெஞ்சிடும், குறைக்கல, குறைக்க வேண்டியது யார், மோடி. அவர் குறைக்க முடியாவிட்டாலும் கூட இன்னும் கூட நாங்கள் ஆதாரத்தோடு சொன்னோம், நம்மளை விட ஏழை நாடு பாகிஸ்தான், அங்க 85 ரூபா 86 ரூபா 1 லிட்டர் பெட்ரோல், பங்களாதேஷ் நம்மளோட ஏழை நாடு அந்த நாட்டில் 89 ரூபா, இன்னும் பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன நாடுகள் எல்லாம் விலை குறைச்சலா இருக்கு, இலங்கையில கம்மியா இருக்கு. ஆனால் முன்னேறுகின்ற நாடு என்று சொல்லுகின்ற இந்தியாவில் ஏறத்தாழ 96 ரூபா 98 ரூபா 100 ரூபாய் என்று இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு, குறைங்க டீசலுக்கும் பெட்ரோலுக்கும் சொன்ன கேட்கல, நீ கேட்கலன்னா பரவாயில்ல நான் குறைக்கிறேன்னு சொல்லி தமிழ்நாடு அரசாங்கம் செலுத்துகின்ற வரியை குறைத்துக் கொண்டு 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 3 ரூபாயை குறைத்து கொடுத்த ஒரே முதலமைச்சர் இந்தியாவிலேயே நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான். இந்த கரோனா நோய் வந்தப்போ எந்த எவ்வளவு குடும்பம் பாதிக்கப்பட்டதும் நான் நேரடியாக பார்த்துருக்கேன். எங்க ஊர்ல 8வது படிக்குது ஒரு வன்னிய சமுதாயத்தினோட குழந்தை, இன்னொரு பையன் 5வது படிக்கிறான், அவர் வந்து மேஸ்திரியா இருக்கார், சிமெண்ட்டு இதில் பில்டிங் கட்டுற மேஸ்திரியா இருக்கார், அவர் கொரோனாவில் செத்து போயிட்டார், அவர் சம்பாதிச்சு அந்த குடும்பமே வாழணும், நடு ரோட்டில் நிற்கிது, அந்த குடும்பத்துக்கு என்ன பண்ணுறது, என்னால் முயற்சியை உதவியை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இதெல்லாம் சொன்ன எடப்பாடி பழனிசாமி கிட்ட இவ்வளோ கஷ்டம் இருக்குது இதெல்லாம் பாருங்கன்னு சொன்னோம், கேட்கல, எதையுமே கேட்கல. ஆனால் முதலமைச்சராக நம்முடைய அன்பு தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டதற்கு பிறகுதான் என்ன சொன்னார்னா, பெற்றோர்களில் ஒருவரை இழந்திருந்தால் அந்த குடும்பத்திற்கு 3 லட்சம் ரூபா, ரெண்டு பேர்த்து இழந்திருந்தா 5 லட்சம் ரூபா, அது மட்டும் இல்ல அந்த பிள்ளைகளுடைய முழு படிப்பையும் அரசாங்கமே ஏற்றுக்கொள்ளும். சொன்னதியா, இதுதான் நாங்கள் ஆட்சிக்கு வந்தா பெண்களுக்கு இலவச பேருந்து சொன்னோம், நம்ப மாட்டேன்ட்டாங்க, இன்னைக்கு போறீங்களா இல்லையா, உங்களுக்கு தெரிஞ்சு கேரளாவில் உங்க யாரும் சொந்தக்காரங்க இருந்தா கேரளாவில் கேட்டு பாருங்க, கர்நாடகாவில் கேட்டு பாருங்க, ஆந்திராவில் கேட்டு பாருங்க, உண்டா, எங்கேயுமே கிடையாது. சொன்னதையும் செய்கின்ற தலைவர், சொல்லாதையும் செய்கின்ற தலைவர் கலைஞரை சொல்லுவோம். இன்றைக்கு கலைஞரை காட்டிலும் தந்தையை காட்டிலும் மிஞ்சக்கூடிய அளவிற்கு தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறவர் தான் நம்முடைய முதலமைச்சர். நான் இன்னும் சொல்றேன், இந்த கிராமத்தில் கெம்மநாயக்கம்பாளையத்தில் எல்லா சமுதாயமும் இருக்கும், கவுண்டர் இருப்பாங்க, அருந்தி இருப்பாங்க, முதலியார் இருப்பாங்க, செட்டியார் இருப்பாங்க, நாடார் இருப்பாங்க, நம்மளாம் ஒரு பெரிய பணக்கார குடும்பம் இல்லை,
நம்ம பிள்ளைங்க எல்லாம் அரசாங்க பள்ளிக்கூடத்துல தான் படிக்குது. நானே முழுக்க முழுக்க அரசாங்க பள்ளிக்கூடத்துல தான் படிச்சு மத்திய அமைச்சரா வரைக்கும் வந்தேன் கலைஞரால. ஆனா இன்னைக்கு என்னன்னா, ஒரு பிரிவு மேல பார்த்தா கூட பிள்ளைய வந்து அரசாங்க பள்ளிக்கூடத்துல படிக்க வைக்கிறது இல்ல. கான்வென்ட் கணிப்பு நினைக்கிறோம், அங்க போனாதான் இங்கிலீஷ் படிக்கும், அங்க போனாதான் வேலைவாய்ப்பு கிடைக்கும் நினைக்கிறோம். அப்படி ஒரு புத்தி நமக்கு வந்துருச்சு. அதனால அரசாங்க பள்ளிக்கூடத்துல படிக்கின்ற மாணவர்களுக்கு எல்லாம் ஒரு சோர்வு, நம்மளால எழுத முடியாதா, நம்மளால போட்டி போட முடியாதா. அப்ப இந்த மாணவர்கள் எல்லாம் வேலை வாய்ப்பில் ஒதுங்கி விடுவார்கள் என்று நீங்களும் கேட்கல, நாங்களும் கேட்கல, தேர்தல் அறிக்கையில சொல்லல. எந்த அரசியல் கட்சியும் யாராவது டிமாண்ட் வச்சாங்களா, கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டாங்களா, யாரும் கேட்கல. யாரையும் கேட்காமலேயே முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார், அரசு பள்ளிக்கூடங்களில் படித்த மாணவர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பில் 7.5% இடஒதுக்கீடு தனியாக வழங்கப்படும் என்று சொன்ன ஒரே முதலமைச்சர் இந்தியாவிலேயே நம்முடைய தலைவர் தான். இப்படி ஒன்னு ஒண்ணா சொல்லிக்கிட்டே போலாம் எல்லாத்துக்கும். ஏதோ நாங்கெல்லாம் ஆட்சிக்கு வந்தா கோயில மறந்துடுவோம், நாங்கெல்லாம் நாத்திகர்னு சொன்னாங்க, ஆலயங்களை புதுப்பதற்கு 1000 கோடி ரூபாய் என்று சொன்ன இயக்கம் இந்த இயக்கம் தான். எல்லாத்தையும் பார்த்திருக்கிறோம். நான் இன்னும் கூட சொல்றேன், கலைஞரோடு நான் பழகியவன், கலைஞரோடு கார்ல போனவன், கலைஞர் பக்கத்திலே உட்கார்ந்திருந்தவன், கலைஞரோட சாப்பிட்டவன், அவரை பார்த்து விட்டு அவரை போல் இவர் வருவாரா என்கின்ற ஐயப்பாடு என் உட்பட எல்லாருக்கும் இருந்துச்சு. அவர் அவ்வளவு பெரிய உழைப்பாளி கலைஞர், அவர் புதிய புதிய திட்டங்களை அறிவித்தார். இந்த அருந்ததியர்லாம் இருக்குங்களே, ஆதி திராவிட மக்கள்லயே அருந்ததிரி மக்கள் தான் ரொம்ப ஒடுக்கப்பட்ட மக்கள், இன்னும் முன்னேறி வரலங்கிறதுக்காக எல்லா எதிர்ப்புகளையும் மீறி அந்த மக்களுக்கு 3% இடஒதுக்கீடு கொண்டு வந்தது கலைஞர். அதே மாதிரி இப்ப 7.5% கிராமப்புற மாணவர்களுக்கு, அரசு பள்ளிக்கூட மாணவர்களுக்கு அப்பாவை போலவே, அப்பாவையும் மிஞ்சுகின்ற அளவுக்கு இன்றைக்கு பணியாற்றக்கூடிய ஒரு முதலமைச்சராக அவர் இருக்கிறார். அதனாலதான் நாங்க போய் கலைஞர்கிட்ட என்ன கேட்ட கிடைச்சதோ அதே இது எனக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அரசாங்க செலவில் இந்த வருஷம் 10 ஆர்ட்ஸ் காலேஜ், 10 கலைக்கல்லூரிகள் நிறுவப்படும் அப்படின்னு பட்ஜெட்ல அறிவிச்சாங்க. பட்ஜெட்ல படிச்சு பார்த்தேன், தமிழ்நாட்டில் 10 அரசு கலைக்கல்லூரிகள் உருவாக்கப்படும் சொன்னாங்க. உடனே நான் பார்த்தேன், எனக்கு அவிநாசி தொகுதியில அரசாங்க கல்லூரி இருக்கு, மேட்டுப்பாளையத்தில் இருக்கு, ஊட்டியில இருக்கு, கூடலூர்ல இருக்கு, சத்தியமங்கலத்தில் இருக்கு, ஆனா தாளவாடின்னு ஒரு மலைப்பகுதி இருக்கு, அதுல தாழ்த்தப்பட்ட மக்கள், அருந்ததி மக்கள், மலைவாழ் மக்கள், லிங்காயத்து சொல்ற கர்நாடகக்காரங்க எல்லாம் ஏழை மக்கள், அந்த மலையே ஒதுங்கி போச்சு. அங்க இருந்து கீழே வந்து படிக்க முடியல காலேஜுக்கு, அந்த பிள்ளைங்க எல்லாம் பிளஸ்ஸோட நின்று போவோம், பொம்பளை பிள்ளைங்க அனுப்ப முடியாது மலையை தாண்டி. அந்த மக்களுக்கு ஒரு கல்லூரி வேண்டும், இந்த 10 கல்லூரியில் ஒரு கல்லூரி என்னுடைய தொகுதிக்கு வேண்டும் என்று கேட்டேன். கேட்ட அடுத்த நாளே அந்த தாளவாடியில் இந்த ஆண்டு அரசு கலைக்கல்லூரி அமையும் என்று சொன்ன முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். நான் அப்பவும் சொல்லியிருக்கேன், என்னுடைய அலுவலகத்தில் இருக்கிற பணியாளர்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கிறேன், பட்ஜெட்டை முழுசாக படிச்சுட்டு பட்ஜெட்டில் என்னென்னலாம் இருக்கோ அந்த திட்டங்களை எல்லாம் இந்த நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் அன்னூருக்கு, அவினாசிக்கு, பவானி சாகருக்கு, மேட்டுப்பாளையத்துக்கு, நீலகிரிக்கு கொண்டு வருகின்ற வேலைகளில் உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் முழுமையாக ஈடுபட்டிருக்கிறேன். விரைவாக அடுத்த 2 ஆண்டுகளில் உங்களுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றுவோம். எனவே இப்படி ஒரு அரசாங்கம் இருக்கிறது, இந்த அரசாங்கத்திற்கு ஆதரவாக போன தடவை செஞ்சு தப்ப பண்ணிடாம ஆனந்தன் அவர்களை இந்த மாவட்ட கவுன்சில் தேர்ந்தெடுத்தால்தான் அரசாங்கத்துக்கு நான் எம்பியா இருக்கிறது மட்டும் இல்லாம தினந்தோறும் முதலமைச்சரை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறேன் என்கின்ற பெருமை உங்களுக்கு எப்போதும் இருக்க வேண்டும். அந்த உணர்வோடு சொல்லுகிறேன், ஆனந்த் செய்வாரா ஆனந்த் வருவாரங்களும் அவசியமே இல்லை, உங்களுக்காக நான் தான் ஜவாப்தாரி, அவருக்காக நான் தான் ஜாமீன் போட்டிருக்கேன், இவருக்கு ஓட்டு போடுங்க, ஊருக்கு எல்லாம் நடக்கும் நான் சொல்ல வந்திருக்கேன். எனவே உதயசூரியனுக்கு வாக்களியுங்கள், அவரை மாவட்ட ஊராட்சி கவுன்சில் பதவிக்கு அமர்த்துங்கள், நான் உங்களுக்காக உழைப்பேன் அவரோடு என்று சேர்ந்து நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.